இது கிழக்கிழங்கையின் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு உட்பட்ட களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தின் கடற்கரை பகுதியாகும். அண்மை காலமாக COVID-19 எனப்படும் வைரஸ் தொற்று நோயினால் உலக நாடுகள் பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றது. அந்த வகையில் களுவாஞ்சிக்குடி கடற்கரை பிரதேச மீனவர் ஒருவர் தாம் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை இவ்வாறு குறிப்பிடுகின்றார். கடலுக்கு போய் மீனை பிடிச்சு கொண்டு வந்தால் மீனை விற்பனை செய்யறதுக்கு அவர் கிட்டான சூழ்நிலை இருக்குது. உயர்ந்து போயிடலாம், அது கடலில் மேலே உயர்ந்து போயிடலாம் இருக்குது. இப்போது நாங்கள் அங்கே இவர் பாதுகாப்பு படை நேவி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது. இப்போ ஒரு பொய்யான வதந்தி ஒன்று வந்திருக்குது, கடல் மீன் சாப்பிட வேணாம், ஏதாவது சீனா போன்ற நாடுகளில் இந்த சடலங்களை எல்லாம் தூக்கி கொண்டு கடலில் போடுறதாகவும் இந்த கெமிக்கல் இதெல்லாம் வந்து கடலில் கலந்து மீன்களையும் அது பங்கு பெற்றுள்ளதாகும் ஒரு பொய்யான வதந்தி. ஆனால் நாங்கள் மீனை பிடிச்சி நாங்கள் சாப்பிட்டு கொண்டு சாப்பிட்றோம். எங்களுக்கு இது வரைக்கும் கொரோனா வைரஸ் வந்ததாக சரித்திரமே இல்லை, இது சம்மந்தம் இல்லை. அதில் எப்படியான ஒரு பொய்யான வதந்தியாலையும் இந்த மீன் வியாபாரம் நிச்சயம் கஷ்டமாக போய்கொண்டு இருக்குது. சனம் உண்மையாகவே இந்த மீனை வாங்கி சாப்பிட்றதுக்கு விரும்புகிறது இல்லை. எல்லாம் கடல் மீனை கொரோனா வரும் இப்படி வைரஸ் அட்டாக் பண்ணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. தாங்களும் தங்களுடைய தொழில் நடவடிக்கைகளை சுகாதார நெறிமுறைகளை பின்பற்றியே மேற்கொள்ளுவதாக அங்கிருந்த மற்றொரு மீனவர் குறிப்பிட்டிருந்தார். போலீஸார் முப்படையினர்களும் போன்ற ஆலோசனை, சுகாதார பகுதிகள் கொடுக்குற ஆலோசனை, மற்றும் இளைஞர்கள் இங்கே கொரோனா பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற பல்கலை மாணவர்கள், இளைஞர்கள், கழகங்கள் சொல்கிற அந்த சட்ட திட்டங்களுக்காகவும் அவங்க அன்பு வேண்டுகோளுக்காகவும் இங்கே மீனவ தொழிலை நாங்கள் சுகாதார முறைப்படி செய்து கொண்டிருக்கிறோம். மீன் வியாபாரிகள் மூலமாக சில மீன்குடிகள் நெருங்கி செய்கிறதால் இந்த மீனவர்களும் விவசாயிகளும் பாதிக்கப்படுறாங்களே ஒழிய மீனவர்களால் இந்த நாட்டுக்கு இந்த பாதிப்பும் வராமல் பாதிக்கக்கூடாதுன்றதில் நாங்களும் முயற்சி எடுக்கிறோம். இவ்வாறு பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் தங்களுடைய வாழ்வாதார தொழிலினை இம்மக்கள் முன்னெடுத்து வருகின்றனர்.